இந்த சுயம்வரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மங்கள வாத்தியங்கள்லாம் இருக்க வேண்டும். எப்போ சுபகாரியங்கள் நடந்தாலும் ஒரு மங்கள காரியம், அதாவது மங்கள வாத்தியம் இல்லாத எதுவுமே நடக்கவே நடக்காது. அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இங்க மங்கள வாத்திய விசேஷமாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இது எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, தொன்மௌலிதா மணி விபோ சிரசா கிரகீதே ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாக மஞ்சுஸ்வனா மதுலிஹோ விததுஸ்வயந்தே ஸ்வயம் வரம் கமபி மங்கள துரிய கோஷம். இங்க தொன்மௌலி தாமரி விபோக சிரசா, விபோகோ அதாவது பிரபுவான உன் நாயகனுடைய சிரசா கிரகீதே, அவனே தானாகவே அதாவது திருமுடியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொன்மௌலிதாவனே, உனது அதாவது திருமுடி மாலை இருக்கிறதே அந்த திருமுடி மாலையில் ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரசப்பிரமோதாக, ஸ்வச்சந்தமாகவே அதாவது தன்னுடைய இஷ்டானுசாரம் தன்னுடைய விருப்பத்தின்படி கல்பித சபீதி ரசம் கொள்ளப்பட்ட அந்த ஒன்று கூடிய அதாவது பருகும் தன்மை இருக்கிறதே சுவையார், இது எல்லாமே பிரமோதாக மகிழ்ச்சி உண்டவளாய் மஞ்சுஸ்வனாக இனிய ஒளியை அந்த உடையவனான மதுலிகா வண்டுகள் இருக்கின்றதே சுவயம்வரம் கமபி மங்கள தூரிய கோஷம், மா கோதபிராட்டியே உன் திருமுடியில் சூடிக்கலைந்த அந்த மாலையை உன் நாயகன் இருக்கிறானே மிக்க ஆர்வத்துடன் ஏற்று தன் திருமுடியில் அவன் சூட்டிக் கொள்ளுகிறான். அம்மாலையில் வண்டுகள் புகுந்து ஒன்று கூடி தம் இஷ்டப்படி அதிலுள்ள தேனை எல்லாவற்றையுமே அது விசேஷமாக அது பருகின்றன. அதனால் அவற்றுக்கு மகிழ்ச்சி ரொம்ப ஆச்சரியமாக பொங்கி மிக இனிமையாக அந்த ரீங்காரம் ஜும் அப்படின்னு சொல்லியா பிரமரம் பேரதுக்கு அந்த ரீங்காரத்தை பாடுகின்றன. அந்த ஒளி எப்படி இருக்குன்னா, உனது ஸ்வயம்வரத்துக்காக வண்டுகள் தாமாகவே செய்த அந்த பல்வகை மங்கள வாத்தியங்களின் முழுக்கமாக அமைந்ததுன்னு சொல்லி அந்த கோதாதேவியின் திருமண விழாவில் அது வந்து மங்கள வாத்தியங்கள் இவ்வாறாக அங்க விசேஷமாக கேட்டது என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இவ்வாறாக அந்த ஸ்வயம்வரம் நன்றாக நடந்தது.